கோபம் அகங்காரம் ஆணவம் பொறாமை வெறுப்பு இந்த வெறுப்பு என்பது நம்மையும் உடல் ரீதியாக நாசமாக்கும் பிறரையும் நாசமாக்கும் இந்த வெறுப்பு உள்ளவர்கள் எல்லாவற்றையும் இழந்து விடுவார்கள் ஆவிக்குரிய வரங்கள் கூட இழந்து போகப்படும் வெறுப்பு வைராக்கியம் இருக்கும் என்றார் ஒரு அம்மாவை எனக்கு தெரியும் அவர்கள் வயிற்றிலே கட்டி என்று மருத்துவமனையில் ஆபரேஷன் பண்ணி இருக்கிறார்கள் நான் போய் பார்க்க போனேன் பார்த்து விட்டு சொன்னேன் நீங்கள் வெறுத்து கொண்டிருக்கின்ற அந்த நபரை மன்னியுங்கள் இந்த கட்டியெல்லாம் இனிமே வராது என்று சொன்னேன் அப்பொழுது அந்த அம்மா சொன்னார்கள் இல்லை சுவாமி நீங்க எனக்கு அந்த ஒரு கத்தியை கொடுங்க அந்த ஆளை போய் குத்திட்டு வர்றேன் என்று மருத்துவமனையில் இருக்கும் பொழுதே அந்த வெறுப்பை அவர்கள் வெளிக்கொணர்ந்தார்கள் அப்புறம் எப்படி அது குணமாகும் இந்த வெறுப்பு வைராக்கியத்தில் இருப்பவர்கள் தங்களுக்கு எதிரிகளை மன்னித்து விட்டார்கள் என்றால் யாரை வெறுக்கிறார்களோ அவர்களை மன்னித்து விட்டார்கள் என்றால் முற்றிலும் குணம் பெறுவார்கள் இதே போன்று ஆலந்தலை என்ற இயேசுவின் திருஹிருதய புனித தலத்திற்கு பல நோயாளிகள் வருவார்கள் அப்படி ஒரு நோயாளி அழகு போரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டிருந்தார் அவர் உப்பு வியாதி உடலெல்லாம் வீங்கி போயிருக்கிறது ஒரு அருட்சகோதரி என்னை ஜெபிக்க அழைத்து சென்றார்கள் அப்பொழுது சொன்னார்கள் அவன் மாமன் மாமியை வெறுக்கிறான் அதனாலதான் இந்த நிலை என்று சொன்னார்கள் நான் சென்று அந்த சகோதரனை பார்த்து விட்டு சொன்னேன் தம்பி முதல்ல அவனுடைய மாமன் மாமியை மன்னி அப்படின்னு அதுக்கு அவன் சொன்னான் தீர்த்தம் தெளிக்க வந்தா தீர்த்தம் தெளிச்சிட்டு போங்க இதையெல்லாம் சொல்ற வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு தெரியும் நான் மன்னிக்க தயாரா இல்லை அப்படின்ட்டான் அப்ப நான் சொன்னேன் நீ மன்னிக்க தயாரில்லைன்னு சொல்லும் போது உனக்கு ஜெபிச்சும் எந்த பயனும் இல்லப்பா அதனால வந்ததுக்கு ஜெபிச்சு தீர்த்தம் தெளிச்சிட்டு போறேன் எல்லாம் உன் கையில தான் இருக்கு நீ மன்னித்துட்டியன்னு சொன்னா இந்த நிலையிலிருந்து நீ விடுதலை பெறுவ உனக்கு குணம் கிடைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் அவன் பார்ந்தவர்கள் இந்த வெறுப்பு என்பது மிக கொடுமையான ஒன்று அதே போல எதிர்ப்புணர் யார் சொல்லியும் கேட்கறது இல்லை எல்லாவற்றையும் எதிர்க்கிறது நன்மைக்கு சொன்னா கூட அதை ஏற்றி நிற்போம் இந்த எதிர்ப்புணர்வும் வெறுப்பும் இருக்கிற இடத்துல நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீக வளம் இருக்காது ஆற்றல் இருக்காது மன்னிக்கின்ற மனப்பான்மை இருக்கும் பொழுதுதான் இந்த வெறுப்பிலிருந்து நம் விடுதலை பெற முடியும் நோய்களிலிருந்து இந்த வெறுப்பினால் உண்டாகும் எல்லா நோய்களிலிருந்து விடுதலை பெற முடியும் ஜெயிப்போமா அப்பா தந்தையே இந்த நாளுக்காகவும் நன்றி இந்த எதிர்ப்புணர்வும் வெறுப்புணர்விலிருந்து எங்களை விடுதலை ஆக்குகிறார் அது ஆசீர்வாதம் மிக்க ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தாரும் ஆண்டவர் எல்லா தீமையும் இந்த இரண்டு உணர்வுகளிலிருந்து அற்றுபோக அருள் புரிகிறார் எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பாவிடமிருந்து பெற்றுக் கொள்கிறோம் எல்லாம் இறக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஆசியம் உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து இந்த உணர்வுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பாராக இந்த கொரோனா காலத்தில இந்த கொரோனா நோயிலிருந்து உங்களை காத்துக் கொள்வாராக அமீன் அமீன்.